வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன். பேர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் பூங்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. கடந்த 35 வருஷமாக நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய பிரதான பயிர் பார்த்தீங்கன்னாக்கா நெற்பயிர் பண்ணுறேன். பருத்தி, உளுந்து பயிர், கரும்பு போட்டிருந்து இப்போ கரும்பு நடிச்சிட்டோம். இதை வந்து இந்த டாரி பயோடெக், அது கூட தொடர்பு வந்து ஒரு எனக்கு வந்து என்னுடைய மறைந்த நண்பர் துகிலி சுப்ரமணியால் தான் எனக்கு கிடைச்சிது. அவங்க சொன்னாங்க டாரி பயோடெக் வந்து அது அவங்களுடைய அந்த நிறையா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பயோ ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. அப்போது வந்து நான் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 20-25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அந்த இதெல்லாம் எனக்கு புதுமையாக இருந்தது. அந்த பொட்டாஷ் சாலிபிளைசிங் பாக்டீரியா அதெல்லாம் வைக்கணும். அசோசியேட்டட்லாம் ஃபாஸ்ஃபா பாக்டீரியாலாம் இருக்கும், அது டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க, அது நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். பட் வந்து இது நான் வந்து பொட்டாஷ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, அதுவும் சுமுலி சுகுன்னு சொன்னார். அப்புறம் ட்ரை பண்ணேன். அவங்க அப்புறம் அவங்களுடைய ஃபார்ம் வந்து தஞ்சாவூர் அருகாமையில் உள்ள இடத்துல போய் நான் போய் பார்த்தேன். பார்த்ததில் அவங்க வந்து பார்த்தாக்கா அந்த பார்த்தாலே ஒரு சோலை மாதிரி இருந்தது. அந்த அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மரங்கள் மேலே எனக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. ரெண்டாவது வந்து பருத்தி. இது வந்து என்னோடய பருத்தி பயிர். இது இப்போ பருத்தி எடுத்துகிட்ருக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிக்கிங் தான் ஆரம்பிச்சிருக்கு. பருத்தியில் வந்து நான் 3 பிக்கிங் 4 பிக்கிங் எடுப்போம். மொத்தத்துக்கு சராசரியாக வந்து 10 குவிண்டால் 12 குவிண்டால் வரும். வணக்கம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிக்கிங்லேயே ஒரு ஏக்கருக்கு எனக்கு வந்து ஒரு 7 குவிண்டால் வந்துட்டு, செகண்ட் பிக்கிங் தேர்ட் பிக்கிங்லாம் இன்னும் இருக்குது. அதை வந்து என்னோடய இந்த வருஷம் பருத்தியோட விலையும் 73-74 ரூபா. இது என்னென்னாக்கா மற்ற இந்த ஒரு ட்ரையலுக்காக அவங்க வந்து ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது பார்த்ததில் என்னென்னாக்கா அது ஏக்கருக்கு அந்த 3 மூட்டை. நாங்கள் வந்து எப்படி பண்ணுவோம், பருத்தி போடும்போது ஒரு கம்முனால பள்ளம் பறிச்சுட்டு அதில் பருத்தி விதையை போடுவோம். அதில் வந்து மேலே போடும்போது இந்த மண் எடுத்து மணல் எடுத்து போடுவோம். அது வந்து என்ன பண்ணால் அதில் ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸும் போட்டேன். இது வந்து பக்கத்து மாதிரி உள்ள அந்த வயலில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சாதாரணமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாது. பார்த்ததுனாலே இந்த இது தெரியும். மொதல் பிக்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நேற்று மழை பெஞ்சதுனால கூட இதாக இருக்குது. இது வந்து பார்த்தாலே இது வந்து போகிறவங்களாம் அந்த ரோட் சைடில் தான் இருக்கிறதுனால இந்த பக்கமே திரும்பிட்டே போயிட்டு இருப்பாங்க. இது என்ன பண்ணிங்கன்னு கேட்பாங்க. அது ஆர்கானிக் ப்ளஸ்ஸு. அது மாதிரி ஃபோலியர் ஸ்ப்ரேயும் கொடுத்தேன். ஃபோலியர் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூடோஃபான் இருக்குது, அது மாதிரி அந்த பொட்டாஷ் இதுக்கு அதுக்கான இதுவும் இருக்குது, அப்புறம் வெட்டிசிலியம்னு சொல்லி இருக்குது. அது வெட்டிசிலியம் வந்து சக்கிங் பெஸ்ட்டுக்கு. பருத்தியில் வந்து பீட்டி பருத்தியில் வந்து உங்களுக்கு வந்து சாறு உழிஞ்சி பூச்சிகளோட தொந்தரவு ஜாஸ்தி. இது வந்து அநேகமாக சாறு உழிஞ்சி பூச்சிகளை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த வேறு ஒன்றும் கெமிக்கலுக்கு ஜாஸ்தி போகல. ஒரே ஒரு வாட்டி வேணாக்கா மீலி புக்காக ஒரே ஒரு வாட்டி போனால், மற்றபடி வந்து இது போட்டதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிக்கிங்லே 7 குவிண்டால் வந்துட்டு. இது வந்து இந்த இன்னொரு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னொரு இப்போ இருக்கிற காயெல்லாம் கெட்டுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரே ஈரமாக இருக்குது. நேற்று மழை பெஞ்சதுனால ஈரமாக இருக்குது, இல்லாட்ட கெட்டு போய் பார்க்கலாம். இன்னும் காய்கள் நிறையா இருக்குது. என்னோடய கணிப்பு வந்து அந்த ஒரு பருத்தி இவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து இன்னொரு 8 குவிண்டால் 9 குவிண்டால் வருங்கிறாங்க. பருத்தியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பிக்கிங்லேயே எங்களுக்கு தெரிஞ்சு போடும் எவ்வளோ ஈல்டு வரும் போதுன்னு. சாதாரண சராசரிக்கு வந்து நான் வந்து போட்டதில் என்னென்னா 12 குவிண்டால் வரும். இப்போது இந்த சாதாரணமாக இந்த ஒரு அடுத்த வயலாம் அந்த வயலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல, இந்த ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ்லாம் போடல. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஈல்டு வந்து ஃபஸ்ட்டு பிக்கிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு 3.5-4 குவிண்டால்குள்ளே தான் இருக்கும். அதுதான் வந்தது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பிக்கிங்கில் 7 குவிண்டால் வந்துட்டு. தட் மீன்ஸ் வந்து இந்த கரெக்டாக நல்லா தெரியுது இந்த ஆர்கானிக் ப்ளஸ் போட்டதுனால வந்து எவ்வளோ ஈல்டு இன்க்ரீஸ்னு. இப்போ வந்து ஈல்டு இன்க்ரீஸ் வந்து என்னோடய பொறுத்த வரைக்கும் அது வந்து சாதாரணமாக 12 குவிண்டால் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பிக்கிங் எடுக்கும்போது என்னோடது வந்து 16 குவிண்டால் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி ஒரு பயிர் வந்து ஒரு மரப்பு கொடுத்துட்டு திருப்பி வந்து அடுத்தபடியாக 100 மரம் கொடுக்க போகிறேன். என்னோடய ஒப்பீனியன் வந்து எப்படி இருந்தாலும் 20 குவிண்டால் ப்ளஸ் தான் நிச்சயமாக எனக்கு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு சின்ன செயனை செஞ்சுட்டு இது வந்து அதிகமான மகசூல் எடுக்கிறது. அந்த லீவரேஜ் ஒரு நெம்புகோல் கொடுத்து ஒரு சின்ன ஒரு கல்லை கொடுத்து ஒரு நெம்பு எடுக்கிறோம் இல்லை, பெரிய பாறையை தள்ளுறோம் இல்லையா, நம்ம சின்ன நெம்புகோல் மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸ் வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்து பெரிய அளவு ஈல்டு எடுக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் கடவுளுக்கு மேலே எனக்கு ரேட்டும் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. 73 ரூபா போயிட்டுருக்கு. போன வருஷம் 54 ரூபா 54 ரூபா மேக்ஸிமம் ரேட்டு. நன்றி.